கேள்வி வந்து, இறந்து போனவங்களுக்கு இந்த குர்ஆன் அது யாசினு அதெல்லாம் ஓதுறாங்க, அது கூடாது, அதுங்களே தெளிவாக இருக்கும். ஆனால் வந்து ஹஜ்ஜு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யலாம்னு சொல்கிறாங்க. என்னோடய நண்பர்லாம் ஹஜ்ஜு மட்டும் கூடும், இந்த இதெல்லாம் கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து இறைவனுக்கு வந்து உருவம் உண்டு, ஆனால் விஞ்ஞான நீதிப்படி உருவம் இருக்கிறதெல்லாம் அழியக்கூடியவன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அறிவுபூர்வமான பதிலும் அதிசாதாரமான பதிலும். இறந்தவர்களுக்கு யாசின் ஓதக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொல்கிறோமே. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்குறாரு, ஹஜ்ஜு செய்யலாம்னு சொல்கிறீங்க, ஹஜ்ஜு மட்டும் செய்யலாம், குர்ஆன் மட்டும் ஓதக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நாம் எதை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதை தான் நம்ம சொல்லுவோம். நாமமாக கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு செய்யலாம்னு சொன்னால் நம்ம செய்யலாம்னு சொல்ல போகிறோம். ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாதுன்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம். மார்க்கத்துக்கான அத்தாரிட்டி அவங்க தானே, அல்ல அவங்களுக்கு தான் வகி வழங்க போகிறான், அவங்களுக்கு தான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்னன்னு தெரியும். இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னால் அவங்க எதை செய்யலாம்னு சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான், எதை செய்யக்கூடாதுன்னாங்களோ அதை செய்யக்கூடாதுன்னு ஒதுங்க வேண்டியதான். ஒரு நாட்டில் வந்து ஒரு ரூபா நோட்டை அச்சடித்து விடுறாங்க, இன்னொருத்தன் அவனும் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வச்சுக்கிட்டு கலர் ஜெராக்ஸ் அடித்து அவனும் ரூபா நோட்டை அச்சடித்து பிரிண்ட் பண்ணி விடுறான். நாட்டு கவர்மெண்ட் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது, நீ இந்த நோட்டை பயன்படுத்தி இந்த நோட்டை பயன்படுத்தாத அப்படின்னு. இதை மட்டும் பயன்படுத்தலாம், அதை மட்டும் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா? கேட்க மாட்டேங்க. அதை கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்குப்பா, இதை அங்கீகரிக்கலப்பா. இது கள்ள நோட்டு, கவர்மெண்ட் அங்கீகரிக்கல, அது நல்ல நோட்டு, கவர்மெண்டே அச்சடிச்ச நோட்டு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி அந்த ஹஜ்ஜு செய்யறதுங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அங்கீகரிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் வகை சொன்னாங்க, யாசின் ஓதுறது ரசூலுல்லாஹ் வகை சொல்லல, குர்ஆன் ஓதுறது ரசூலுல்லாஹ் வகை சொல்லல. ரசூலுல்லாஹ் ஓகே சொல்லியிருந்தா யாசினே ஓதுங்க, ரசூலுல்லாஹ் ஓகேன்னு சொல்லியிருந்தா குர்ஆன் ஓதுங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கல, இதை அங்கீகரிச்சாங்க. எதை அங்கீகரிச்சாங்களோ அதை செய்யுங்க, எதை அங்கீகரிக்கல அதை விட்டுட்டு விலகுங்க. ஹஜ்ஜு மாத்திரம் இல்லை, மொத்தம் அஞ்சு காரியங்கள் இருக்கிறது. இறந்தவருக்காக நாம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்களாக ஒரு ஐந்து காரியங்களை ரசூலுல்லாஹ் பட்டியலிடுறாங்க. என்னன்னா, இறந்து போன பெற்றோர்கள் ஹஜ்ஜு கடமையாக இருந்து ஹஜ்ஜை செய்யாமல் மரணித்திருந்தால் அந்த அவர்களின் சார்பில் அவருடைய வாரிசுகள் அந்த ஹஜ்ஜை செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, இறந்து போன பெற்றோர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நேர்ச்சை செய்திருந்து, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக பத்து ஏழை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை நேர்ச்சை பண்ணியிருந்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால் தாராளமாக வாரிசுகள் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாம், அவங்களே நிறைவேற்றியதாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். மூணாவது, இறந்தவர்கள் கடன் வாங்கியிருந்து கடனை அடைக்காமல் மரணித்திருந்தால் அவர்களுடைய வாரிசுகள் கடனை அடைக்கலாம், இறந்தவர்களே அடைத்ததாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். நாலாவது, இறந்தவர்களுக்காக அவர்களுடைய வாரிசுகள் தர்மம் செய்யலாம், ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம், அந்த நன்மையை அல்லாஹ் இறந்தவர்களுக்கு வழங்குவான். அஞ்சாவதாக, இறந்தவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யலாம், ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் ஒவ்வொரு துவா செய்யும் பொழுதும் அவங்களுக்காண்டி துவா செய்யலாம். அப்படி துவா செஞ்சா அந்த துவாவையும் அவர்களுக்குரிய நன்மையாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஹஜ்ஜு செய்யலாம், தர்மம் செய்யலாம், கடனை அடைக்கலாம், நேர்ச்சிகள் நிறைவேற்றலாம், பிரார்த்தனை செய்யலாம். இந்த அஞ்சு காரியங்களும் இறந்தவர்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கிற காரியம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர உள்ள எந்த காரியமும் தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரியம். ஒன்று. ரெண்டாவது வந்து, அல்லாஹ்வுக்கு வந்து உருவம் இருக்கிறது, ஆனால் எதுக்கெல்லாம் உருவம் இருக்குதோ அதுவெல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சயின்ஸில் சொல் அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்களே, அப்போ அல்லாஹ்வும் அழிஞ்சிருவானா, இது எப்படி விளங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அறிவியல் இருக்குதுல்ல, அறிவியலில் ரெண்டு அறிவியல் இருக்குது, ஒன்று நிரூபிக்கப்பட்ட அறிவியல், ஒன்று இன்னொன்று அனுமானமாக சொல்லப்பட்ட அறிவியல். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு யூகத்தில் சில விஷயங்களை கவனித்து பார்க்கும்போது அது மாதிரி தெரியுதியா அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பின்னாடி கொஞ்சம் காலம் கழித்து ஆய்வு பண்ணி பார்த்தா அது பொய்ன்னு தெரியும். அப்படி எவ்வளவோ விஷயங்களில் விஞ்ஞானம் வந்து பொய்யாக்கி இருக்கிறது. ஒரு நாளில் ஓகே சரின்னு சொன்னதை பின்னாடி தப்புன்னு சொல்லியிருக்கிறது. உதாரணமாக வந்து விஞ்ஞான பூர்வமாக ஒரு காலத்தில் மனுஷன் குரங்கில் இருந்தால் பிறந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதை வச்சு சொன்னா, குரங்கும் மனுஷனையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, நாயும் மனுஷனையும் பார்த்தா வித்தியாசம் நிறைய இருக்குது, கழுதையும் மனுஷனையும் பார்த்தா வித்தியாசம் நிறைய இருக்குது, ஆனால் குரங்கையும் மனுஷனையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்க, அப்படி சேமாக இருக்கு. மனுஷன் சொரியிற மாதிரியே குரங்கு சொரியுது, நம்ம கையை வச்சு சொரிவோம்ல அது மாதிரியும் சொரியுது, நம்ம பிள்ளைக்கு பேன் பார்ப்போம்ல அது மாதிரியே பேன் பார்க்குது, நம்ம ஒரு பழத்தை பிச்சு திம்போம் அது மாதிரியே திங்குது, அழகா சாம்பார் சட்னியில் பிரித்து திங்குது. ஏ குத்தாத மாதிரி எடுத்துக்கு போனேன்னு வச்சு, குரங்கு நிறைஞ்சிருக்க எடுத்துக்கு போனேன்னு வச்சுக்குவோம்,
பொட்டனத அழகா உழைக்குது. நம்ம உழைப்போம்ல, இட்லி வாங்கி வச்சுட்டு பொட்டனத்தை எப்படி கிளியாம உழைப்போம், அது மாதிரி குரங்கு உழைக்குது. நம்ம சிரிக்கிற மாதிரி ஈன்னு சிரிக்கும், பல்ல காட்டி பாத்திருக்கீங்களா, அது மாதிரி சிரிக்குது. இதெல்லாம் பார்த்தான் சார்லஸ் டார்வின் ஒரு ஆளு, ஏ நம்மளே மாதிரி சிரிக்குது, நம்மளே மாதிரி பேன் பாக்குது, நம்மளே மாதிரி ஓடுது, நம்மளே மாதிரி திங்குது, அதனால அதுல இருந்தா நம்ம வந்துருப்போம்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் பின்னாடி ஆராய்ச்சி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி சொல்றான், குரங்குக்கு மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லையா, குரங்குல இருந்தா மனுஷன் வரவே இல்லை, குரங்கு தனி படைப்பு மனுஷன் தனி படைப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த பூமியை உருண்டங்குறோம், ஒரு காலத்துல பூமியை தட்டன்னு இருந்தாங்க, அது தட்டன்னு சொல்லும் போது அது அனுமான அறிவியல், இன்றைக்கு உருண்டை என்று சொல்லுங்கன்னா இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல். இந்த உருண்டையிலே எத்தனை உருண்டை சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஆரம்பத்தில் பூமியினுடைய உருண்டை எப்படி இருந்துச்சுன்னா ஆரஞ்சு பழத்தை மாதிரி உருண்டையா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு என்ன உருண்டையா இருக்கு, இன்னைக்கு உருண்டை தான், ஆனா உருண்டை என்ன வடிவம், உருண்டையில பல வடிவம் இருக்குல்ல, இன்னைக்கு கோழி முட்டை வடிவம், நீள் வட்ட வடிவத்தில் பூமியினுடைய அந்த அந்த போட்டோ பார்த்தவங்களுக்கு நல்லா, அந்த உருண்டையை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் உருண்டை எப்படி இருக்கும்னா, உருண்டு இந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு கொஞ்சம் சப்பையா இருக்கும், சைடுல உருண்டையா இருக்கும், உருண்டை இந்த தவிழ் இருக்குல்ல கொட்டடிக்கிறோம்ல, அதை அப்படி கொஞ்சம் அப்படி ஷார்ட் பண்ணா எப்படி இருக்கும், நல்ல உருண்டை அவருடைய ஓரம் கொஞ்சம் நீண்டு ரெண்டு பக்கமும் அப்படி ஒரு சப்பையா இருக்கும், அப்படிதான் உருண்டையினுடைய அம்சம் இன்னைக்கு நிஜமான பூமியினுடைய லெவல் இருக்கிறது. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஆரஞ்சு பழம் என்ன உடைய உருண்டையில் இருக்குது வடிவத்துல, அந்த உருண்டையில தான் பூமி இருக்குனாங்க, இன்னைக்கு அது பொய்யாயிடுச்சு இது உண்மைங்கிறான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஒரு காலத்தில் அனுமானமாக இருந்தது, பிற்காலத்தில் அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டு வேறொரு செய்தியை விஞ்ஞானம் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் உருவம் உள்ள எல்லாம் அழியும் என்று விஞ்ஞானம் சொன்னாலும் அது பொய்யான விஞ்ஞானம் தான். ஏன்னா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு எதிராக எவ்வளவு பெரிய விஞ்ஞானி சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும். ஏன் அல்லாஹ் சொல்றான், குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போகும், உமது இறைவனின் சங்கைக்குரிய திருமுகம் மாத்திரமே நிலைத்து நிற்கும், அல்லாஹ் ஒண்ணுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். விஞ்ஞானி சொல்ற மாதிரி எல்லாம் அழியும், உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழியும், அல்லாஹ்வுக்கு அது விதிவிலக்கு. அந்த விஷயத்துல விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நாம ஏத்துக்க முடியாது, அது பொய்யான விஞ்ஞானம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த விஞ்ஞானத்தினுடைய உண்மைகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நிரூபிக்கப்படலாம்.